அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை முருங்கை எந்த மந்திரி சொன்னோம்? ரைட். நமது உடம்புல மின்சாரம் என்பது எது? சுவாசம். நின்று போச்சுன்னா, கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா, சங்கு தான். ரைட்டுங்களா? அப்போ சுவாச மண்டலம், முருங்கை, மின்சாரத்துறை மினிஸ்டர், அப்போ நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர். சரி, இதில் நாம் முருங்கை கீரை எடுக்கலாமா, முருங்கை வேர் எடுக்கலாமா, முருங்கை பூவா, முருங்கை பிசினா, என்னத்தை எடுக்கலாம் கேட்டா, எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான். ஆனால் சுவாசத்தை பலப்படுத்துவதற்கு நாம் தேர்ந்தெடுத்திருப்பது முருங்கை விதை. முருங்கை காயுடன் கூடிய முருங்கை விதை, பச்சையாகவோ அல்லது காய்ந்த முருங்கை விதை. ஓகேங்களா? அது எப்படி சாப்பிடுங்கிறது அடுத்தத சொல்லுவேன். அப்போ சுவாச மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணராக விளங்கக்கூடிய யார் அவர்? முருங்கை. ஓகேங்களா? ரைட். அடுத்து பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் எந்த மந்திரி சபை? தகவல் தொடர்பு துறை மந்திரி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்றைக்கி நல்லா இருந்தால் தான் முன்னேற்றம். அப்போ நமது உடம்புல தகவல் தொடர்பு துறை, அது மட்டும் வேலை கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய உடம்புக்கு தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மண்டலத்துக்கு தான் உண்டு. அப்படி தேர்ந்தெடுத்த உணவு உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய ஆற்றலும் இந்த மண்டலத்துக்கு தான் உண்டு. அதற்கடுத்து நீங்கள் சாப்பிட்ட பின்பு அந்த குளுக்கோஸை தரம் பிரிக்கக்கூடிய வேலையை செய்வதும் இந்த மண்டலம்தான். தரம் பிரித்த குளுக்கோஸை இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து அது சக்தியாக மாற்றம் செய்வதும் இந்த மண்டலம்தான். அந்த சக்தியாகி ஒவ்வொரு செல்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்வதும் இந்த மண்டலம்தான். அந்த செல்களின் வழியாக வெளியேற்றக்கூடிய கழிவுகளை மீண்டும் சிறுநீரக மண்டலத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணியை செய்வதும் இந்த மண்டலம்தான். அது எந்த மண்டலம்? நிணநீர் மண்டலம். அதாவது நோய் எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலம் சொல்ல மாட்டோம். இந்த ஒரு மண்டலத்துக்கு மட்டும் என்ன பயன்படுத்துவோம்? சக்தி. மற்ற மண்டலத்துக்கு வராத வார்த்தைகள் இந்த ஒரு மண்டலத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வரும். ஜீரண மண்டலம், சிறுநீரக மண்டலம், தோல் மண்டலம் படிப்போம். ஆனால் இதுக்கு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். அப்போ மனிதனுடைய உடம்புக்கு சக்தியை அளிக்கக்கூடிய மண்டலம் இந்த நிணநீர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். இவர் யார்? இவர் தான் நமது உடம்புல இம்யூனாலஜிஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ நிபுணர். அடுத்து தேங்காய். தேங்காய் எந்த மந்திரி? பொருளாதாரம். அப்போ நமது உடம்புல பொருளாதாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய உறுப்பு மண்டலம் எது? பொருளாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய மண்டலம் எது நமது உடம்புல? அப்போ எப்பொழுது தேவையோ அப்பிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கணும். பொருளாதாரங்கிறது அதானே. அப்போ நமது உடம்புல எந்த மண்டலத்தை சாரும்? எலும்பு மண்டலம். மொத்த மனிதனுடைய உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கிறது? எத்தனைப்பா? 206. அப்போ 206 எலும்புகளை கொண்டது தான் எலும்பு மண்டலம். அப்போ இதுதான் பொருளாதாரத்துறை நிபுணர். அப்போ பொருளாதாரத்துறை நிபுணராக எந்த காயை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்? சரி, தேங்காயை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? சமைப்பதற்காக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதற்காக இருந்தாலும் சரி, தேங்காயை எப்படி தேர்ந்தெடுப்பது? ஆட்டி பார்த்தா தண்ணி சத்தம் கேட்கும். தேங்காயை முற்ற வைத்து சாப்பிட வேண்டும், வாழைக்காயை பிஞ்சாகத்தான் சாப்பிட வேண்டும். இதுதான் பழமொழி. தேங்காயை முற்றின தேங்காய் சமைப்பதற்கு உதவ சாப்பிட வேண்டும். வாழைக்காயை நல்லா எழுத்து மொந்தன் வாழைப்பழம் எடுத்து சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? பிஞ்சு வாழைக்காய் தான் உணவுக்கு சிறந்தது. ஓகேங்களா? அப்போ தேங்காயில் எண்ணெய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். முத்துன தேங்காயில் தான் எண்ணெய்த்தன்மை நன்றாக இருக்கும். அப்போ தேங்காய், எலும்பு மண்டலம்,
பொருளாதாரத்துறை நிபுணர், பொருளாதாரத்துறை மந்திரி. ஓகேங்களா? அது முத்துன தேங்காய், அது பல்லு இருக்கிறவங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு பாதி பேத்துக்கு பாதி பல் செட்டு வச்சுருக்கோம். அதாவது இந்த தேங்காயை உடைச்சா முத்துன தேங்காய், அது ரொம்ப ரேருங்க, ரொம்ப கிடைக்காது, ரொம்ப ரேராகத்தான் கிடைக்காதெல்லாம். கிடைக்காத பொருளுக்கு என்னைக்கு ஏங்காதீங்க, கிடைக்கிற பொருளை பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. அடுத்து எலும்புச்சம்பளம், இளநீர் மருந்தாக உடலுக்கு பண்ணலாம், ஆனால் உணவாக தேங்காய். ஓகேங்களா? இளநீரை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது, ஆனால் தேங்காயை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சம்பளம், எலும்புச்சம்பளத்தை பொறுத்தளவில் நாம் பயன்படுத்துவது சாரா தோலா? மேக்சிமம் சாறு இல்லையா, சாறு பயன்படுத்தக்கூடாது, தோலு தான் பயன்படுத்தணும். அதனால தான் ஊறுகாய் சாப்பிட்டா தான் ஊறு விளைவிக்கக்கூடிய காயாக எல்லா நோயும் வந்து உட்காந்துருக்கோம். ஊறுகாய் எப்படி செய்யணும்? இப்போ செய்யக்கூடிய ஊறுகாய் செய்யக்கூடாது, இந்த வழியில் செய்யக்கூடாது. எப்படி வேக வைக்கணும் தான் போகிறேன். எப்படி வேக வைக்கணும்? வேடு கட்டுவாங்க, கீழே பானை, பானையில் தண்ணி, தண்ணிக்கு மேலே ஒரு காட்டன் துணி, அந்த காட்டு துணியில் எலுமிச்சம்பழத்தை தோலோடு நறுக்கி வச்சு அடுப்பில் வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஆவியில் அந்த எலுமிச்சம்பழம் வெந்துடும். வெந்ததை எடுத்து மண்சட்டியில் போட்டு, மிளகாய் போடக்கூடாது, மிளகாய் வத்தல் போடக்கூடாது, மிளகாய் தூள் போடக்கூடாது, இஞ்சியையும் மிளகையும் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் காரத்துக்கு திப்பிலி சேர்த்து கடுகு கொண்டம் தாளித்து கொஞ்சம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு பெரட்டு பெரட்டி வச்சு வெயிலில் போய் வச்சு காலையில் வச்சா சாயங்காலம் வச்சு உப்பெல்லாம் போட்டு குலுக்கி எடுத்து வச்சு பத்து நாளில் காஞ்சு போகும் தெரியுமா? அதுதான் ஊறுகாய். அந்த ஊறுகாயை சாப்பிட்டா தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. அந்த ஊறுகாய் சாப்பிட்டால் உங்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய காய் தான் இதெல்லாம் ஊறுகாய். இஞ்சி மிளகு திப்பிலி, அது சுக்கு மிளகு திப்பிலி. ஓகேங்களா? ஊறுகாய் கடித்து சாப்பிடணும், தொட்டு நக்கக்கூடாது. இந்த இன்னைக்கு இருக்க அதில் எல்லாமே கெமிக்கல். ஓகேங்களா? அதை தவிர்த்து விட்டு இந்த ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மாவே தின்னுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல. அப்ப எலும்பு சம்பளத்துல சாற்றை விட தோளுதான் சிறந்தது. வெள்ளையா இருக்கிறவே போய் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கிட்டோம். அப்போ நமக்கு அமெரிக்காக்காரன் சொல்றான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க வேளாண் பல்கலைக்கழகம், அமெரிக்காவினுடைய வேளாண் பல்கலைக்கழகம் இந்த 12 காய்கறிகளுக்கும் என்னென்ன சத்துக்கள்ங்கிற பட்டியலிட்டு இருக்கு. ஒவ்வொரு காயிலையும் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, 100 கிராம்ஸ்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்குங்கிறது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதில் இந்த எலும்பு சம்பளத்தில் சாற்றை விட தோலு தான் மிகச்சிறந்த மருந்து என்று அவர்கள் பட்டியல். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், தோலை தூக்கியே கீழே போட்டுரும், போய் அந்த சாறை புளிஞ்சு புளிஞ்சு சாப்பிட்டு எனக்கு வயிற்றெல்லாம் புண்ணு சார், எலும்பு சம்பளம் சாப்பிட்டா எரிய சார், அப்புறம் எரியாமல் என்ன பண்ணும்? தோலை சாப்பிடுங்க, வயிற்றில் எரியாது. அப்போ எலும்பு சம்பளம் பாதுகாப்புத்துறை மந்திரி. அப்போ மனிதனுடைய உடம்பு பாதுகாப்புத்துறை நன்றாக இருக்க வேண்டும். மனிதனுடைய உடம்புல எமர்ஜென்சி காலத்தில் பாதுகாக்கக்கூடிய, எமர்ஜென்சி எப்பொழுது ஏற்படும்? ஒரு மனிதனுக்கு திடீர்னு எதிர்பாராத செயல்கள் எப்பொழுது ஏற்படும்? அப்படி எதிர்பாராத செயல்கள் ஏற்படும் பொழுது நமது உடம்புல எந்த மண்டலங்கள் பலவீனம் அடையும் என்பதை தெரிய வேண்டும். திடீர்னு ஒரு செயல் நடக்குது, அப்போ மனிதனுடைய உடம்புல ஒரு மண்டலமே முரண்படும். அந்த முரண்பட்ட மண்டலத்தை உடனே சரி செய்வதற்கு உதவக்கூடிய காய் இந்த எலும்புச்சம்பளத்தோல். அது எந்த மண்டலம்? நாளமில்லா சுரப்பி மண்டலம், தைராய்டு. நாளமில்லா, மொத்தம் 2 மண்டலம், ஒன்று நாளம் உள்ள சுரப்பி மண்டலம், இன்னொன்று நாளம் இல்லா சுரப்பி மண்டலம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தமிழில் நாளம் என்று சொன்னால் குழாய். ஓகேங்களா? நாளம் இல்லானா குழாயின் வழியாக சுரக்காத சுரப்பிக்கு நாளமில்லா சுரப்பி.
குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு நால முள்ள சுரப்பி, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த எலுமிச்சம்பழ தோலு என்று சொன்னால் அது நாளம் இல்லா சுரப்பி, அது குழாயின் வழியாக சுரக்காமல் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நேரடியாக சென்று சுரக்கக்கூடிய சுரப்பிகள், ஓகேங்களா. அப்போ இந்த தைராய்டு இன்னைக்கு சொல்கிறோமா இல்லையா, தைராய்டு சார்ந்த குறைபாடு. அப்போ தைராய்டுன்னு அது மட்டும் தைராய்டு கிடையாது, ஏழு சக்ராஸ் இருக்கக்கூடிய இடம் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய பிறப்பிடம். அப்போ அது மிகையோ குறையோ எப்பொழுது ஆகும், மனிதனுடைய உடல் எதிர்பாராத ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த மண்டலங்கள் முரண்பட ஆரம்பிக்கும். அதை உடனே சமநிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற காயாக விளங்கக்கூடியது எது, எலும்புச்சம்பள தோடு, ஓகேங்களா. அதுதான் பாதுகாப்பு துறை மினிஸ்டர். அதற்கடுத்து அதுக்கு எதுக்காக இது பாதுகாப்பு துறைன்னு வச்சாங்கன்னா, இன்றைக்கும் வழக்கத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் வெளியில் போகும் பொழுதோ அல்லது ஒரு பெரிய மனிதரை பார்க்கும் பொழுதோ கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறோமா இல்லையா, எதற்காக கொடுக்கின்றோம் தெரியாது, கொடுக்குறோம். வெளியில் கிளம்பும் பொழுது நாலு டயருக்கு கீழே எலுமிச்சம்பழத்தை வைப்போம், எதற்காக வைக்கிறோம் தெரியாது, ஆனால் வைக்கிறோம், ரைட்டுங்களா. உண்மையான காரணம் என்னென்னா, அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து இல்லாத காலங்களில் மாட்டு வண்டியோ நடையாகத்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வார்கள். அப்போ ஒரு சத்திரத்திலேருந்து இன்னொரு சத்திரத்துக்கு போகணும்னா குறைந்தபட்சம் 30-40 கிலோமீட்டர் ஆகும். அப்பொழுது வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் பொழுது அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவர்களுடைய உடலுக்கு எதிர்பாராமல் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு மருந்தோ மாத்திரைகளோ அப்பொழுது கிடையாது. அப்போ உடனே சரி செய்து அந்த சத்திரத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு எதிர்பாராத நிகழ்வுகள், உடல் ரீதியாக எதிர்பாராத ஒரு செயல் உங்கள் உடம்புல வந்துச்சுன்னா உடனே இதை கடித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹார்மோனை சமநிலைப்படுத்திடும், நீ சேர வேண்டிய இடத்திற்கு ஆரோக்கியத்தோடு சேரலாம் என்று சொல்லி அன்றைக்கு இப்போ கொடுத்து விட்ட பழக்கம்தான். வெளியில் செல்லும் பொழுது எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்டு இன்னைக்கு வெளியில் செல்லும் பொழுது நடந்து போகிறதில்ல, காரில் வச்சு ஏற்றிட்டு போயிடுறோம் நம்ம, ரைட்டுங்களா. இப்போ மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய எதிர்பாராத செயல்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது எலுமிச்சம்பழம். ஆனால் காருக்கு எதுக்குயா எலுமிச்சம்பழம் சொல்லுங்க பார்ப்போம். ஓ, திருஷ்டி சுத்துறதுக்கு, டிரைவருக்கு, எல்லாத்துக்கும். கையில் வச்சு இப்போ ஊட்டிக்கு போங்க, ஒரு சில பேர் மலையில் ஏறும் பொழுதே வாமிட்டு வந்துடும், உடனே என்ன செய்வாங்க, எலுமிச்சம்பழத்தை எடுத்து. அப்போ யோசிச்சு பார்க்கணும், எமர்ஜென்சி, அவசர சிகிச்சை, மனிதனுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரியாக யார் இருக்கிறார் அந்த இடத்துல, எலும்புச்சம்பழம், புரிஞ்சதுங்களா. அப்போ பாதுகாப்புத்துறை மந்திரி என்று சொன்னால் அது எலும்புச்சம்பழ தோடு. எந்த மண்டலத்தை குறிக்கும், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை குறிக்கும். அடுத்து வெண்டைக்காய், வெண்டைக்காய் எந்த மந்திரி, மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி. நமது உடம்புல மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய மண்டலம் எந்த மண்டலம், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும், உண்மையா பொய்யா, எப்படி சாப்பிட்டா மூளை வளரும், எப்படி சாப்பிட்டா மூளை வியாதி வரும், பச்சையாக சாப்பிட்டா மூளை வளரும், நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சு இப்படி இருந்த வெண்டைக்காய் இப்படி நல்லா வதக்கி நல்லா வடச்சட்டில் போட்டு வறுக்கு வறுத்து வறுத்து நல்லா வறுத்து நல்லா திணையாகி அதை தூக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு மசாலா போட்டு அப்படி எண்ணெயில் ஊற்றி வெண்டைக்காயாக மசாலான்னு தெரியாத அளவுக்கு காரத்தை கொட்டி சாப்பிட்டா மூளவியாதி வராமல் என்ன வரும், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் உண்மைதான், அது எப்படி சாப்பிடும் சொல்லி கொடுக்கல, இல்லை சொல்லி கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் மூளை வளர்ந்துருக்கும் இல்லை. அப்போ வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்பொழுதும் வெண்டைக்காயை பிஞ்சாகத்தான் தேர்ந்தெடுக்கணும், வெண்டைக்காயை பிஞ்சாகத்தான் தேர்ந்தெடுக்கணும். அதில் முக்கியமாக அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கொலகொலத்தன்மை தான் முக்கியம் மனுஷனுக்கு, அந்த பசை போன்ற திரவம்தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணணும், அது போகிறதுக்காக நல்லா போட்டு வறுத்து வறுத்து அப்புறம் அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு என்ன சார் பிரயோஜனம், பிஞ்சு வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா. பசை போன்ற திரவம் தான் நமக்கு முக்கியம்,
இப்போ நாளைக்கு வெண்டைக்காய் பொரியல் வைங்க, நாளைக்கு எல்லாருமே கத்திரிக்காய் சாம்பார் வச்சு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் நாளைக்கு டேஸ்ட்டை பாருங்கள். லைஃப்பில் இது மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்போ முதல்ல தேவையான அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து கழுவி, எப்பயுமே வெண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது கழுவுனதுக்கு பின்பு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஒரு துணியை வைத்து துடைத்து விட வேண்டும். ஓகேங்களா? அந்த மேலே இருக்கக்கூடிய பிசுறு பிசுறாக இருக்கும், இதை கழுவி துடைத்து விட்டதுக்கு பின்பு தான் இதை நீங்கள் உணவாக பயன்படுத்த வேண்டும். அப்போ வெண்டைக்காயை கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைங்க. இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு இங்கே வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன செய்வீங்களோ அத்தனை வேலைகளையும் செஞ்சு அடுப்பை அணைச்சிட்டு ஆவியில் வெந்த வெண்டைக்காய் எடுத்து வடைச்சட்டில் போட்டு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவில் அள்ளி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நாளைக்கு நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பசைத்தன்மையோடு சாப்பிட்ட முதல் நாள் நாளைக்கு தான், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளவு அற்புதமாக அருமையாக இருக்கும். இப்படி சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தத்துக்கு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற காயாக இருப்பது இந்த வெண்டைக்காய். இது எந்த மண்டலத்தை குறிக்கும்? நாளமுள்ள சுரப்பி மண்டலம். அப்ப நாளமுள்ளனா என்ன சொன்னோம்? குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அப்ப நமது உடம்புல குழாயின் வழியாக என்னென்ன சுரப்பிகள்? கண்ணீர் சுரப்பி, வேர்வை சுரப்பி, தோல்ல வரக்கூடிய சுரப்பி, அக்கு சுரப்பி. அப்ப எங்க எங்கெல்லாம் குழாய்கள் இருக்கிறதோ அந்த குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு தேவையான ஆற்றல் எந்த காயில இருக்கு? வெண்டைக்காய். ஓகேங்களா? ரைட். அடுத்து 12வது காய் வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. இது என்ன மந்திரி சொன்னோம்? போக்குவரத்து துறை மந்திரி. அப்ப நமது உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை போக்குவரத்து பயணித்து கொண்டிருக்கின்ற மண்டலம் எந்த மண்டலம்? இரத்த ஓட்ட மண்டலம். அப்ப இரத்த ஓட்ட போக்குவரத்து துறை சீராக இருக்கணும், தடை ஏற்படுத்தக்கூடாது, பள்ளம் தோண்டி வைக்கக்கூடாது, ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது, போகக்கூடிய பாதை தங்கு தடையின்றி அந்த இரத்த நாளங்கள் எந்தவித அடைப்பும் இல்லாமல் இருந்தால் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக சீராக இருக்குமா இல்லையா? அப்போ அந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணராக விளங்கக்கூடிய நமது வீட்டில் உள்ள காய் என்ன காய்? வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு.